குவைத்தில் இன்று 9 நாடுகளிலிருந்து குவைத் வருகின்ற விமானங்களுக்கு மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் கொரோனா வைரஸின் மரபணு மாற்ற புதிய வகை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. நேற்று மாலை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முடிவுகளின்படி மற்றொரு அறிவிப்பு வெளியாகும் வரை தென்னாப்பிரிக்கா, நமிபியா, போஸ்ட்வானா, ஜிம்பாபே, மொசாம்பிக், லெசாத்தோ, ஈஸ்பாண்டியா, ஜாம்பியா மற்றும் மாலாவி ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் நேற்றுக்கிழமை முதல் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படும் என்று குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த முடிவு நாளை நேற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வரும். அதேபோல இந்த நாடுகளிலிருந்து வரும் குவைத் குடிமக்கள் 7 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நாடுகளைச் சேர்ந்த மற்றவர்கள் 14 நாட்களுக்கு மற்றொரு நாட்டில் தங்கியிருந்த பிறகே குவைத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இந்த நாடுகளைச் சேர்ந்த மற்றவர்கள் 14 நாட்களுக்கு மற்றொரு நாட்டில் தங்கியிருந்த பிறகே மீண்டும் குவைத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று குவைத்தில் உள்ள பொது சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் மற்ற குவைத் பின்பற்றி வருகின்ற சுகாதார விதிமுறைகளையும் இவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையம் அல்லது நாட்டின் எல்லைகளை மூடும் எண்ணம் இல்லை என்று குவைத் விமான நிலையம் தெரிவித்துள்ளது. குவைத் நாட்டின் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் கொரோனா அவசர குழுவின் தலைவருமான ஷேக் அகமத் ஜாபர் அல் அலி அல் சபா அவர்கள் உறுதியளித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கொரோனா அவசர கமிட்டி குழு கூட்டத்திற்கு பின்னர் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குவைத்தில் உள்ள மற்றும் நாடு திரும்பி வருகின்ற நபர்களும் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் தற்போதைய சுகாதார அமைச்சகம் நல்ல நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் இங்கிலாந்தில் 2 பேருக்கு புதிய COVID-19 மாறுபாட்டான ஒமிக்ரான் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இங்கிலாந்தில் உள்ள பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 நபர்களும் தங்கள் வீடுகளுடன் சுயமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும், மேலும் சோதனை மற்றும் தொடர்பு தடமறிதல் நடைபெற்று வருகிறதாகவும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.